ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுவாமி லிஃப்டில் சேனல்லேருந்து சுவாமி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் நிறையா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா கருப்பு உடச்ச உளுந்தும் விற்பாங்க, நீங்கள் அது வாங்காதீங்க. கருப்பு உளுந்து முழுசு முழுசாகவே இருக்கும், ஓகேங்களா? நம்ம இட்லிக்கெலாம் மாவு ஓட்டுறோம்ல, அதுக்கு நம்ம வல்லை உளுந்து போடுறோம்ல, அதே மாதிரியே கருப்பு உளுந்துன்னு விற்பாங்க. அது கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனவெல்லம், ஓகேங்களா? ஒரு நீங்கள் முக்காவாசி பனவெல்லம் போடுறீங்கன்னா கால்வாசி நல்ல வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா இதில் பனவெல்லம் சேர்க்குறது தான் ஹைலைட் ஃப்ரெண்ட்ஸ். பனவெல்லம், கொஞ்சம் நல்ல வெல்லம், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், செக்கலாட்டின நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்களேன், நான் கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்க்க தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து முழுசு முழுசாகவே இருக்குது, ஓகேங்களா? இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு பாருங்கள், கருப்பு உளுந்து முழுசு முழுசாகவே தெரியுதா? கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏன்னா இதில் குட்டி குட்டியாக கொஞ்சம் கல் இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீட்டாக பார்த்துட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பு வந்து முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? இது நம்ம இருந்துட்டு ஒரு 10 விசிலே விட போகிறோம், அதனால கரெக்டாக முழுகிற வரைக்கும் தண்ணி ஒட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, கரெக்டாக நான் சேர்த்திட்டேன். இப்போ நம்ம இதை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சவுண்டு வச்சுக்கலாம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும்போது வெயிட்டு லப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். 10 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதில் நம்ம 10 விசில் விடுறோம்னா, அப்போ நல்லா சாஃப்டாக வேகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 10 விசிலுக்கு அப்புறமா கேஸ் போயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அது ஃபுல்லாக நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா மத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நான் கரண்டி வச்சுட்டு நான் நல்லா மசிச்சு விட்றேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கருப்பு வந்து இப்போ வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணி ஆடிந்தீங்க. நம்ம அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வெல்லம் சேர்க்குறேன். 3/4 பனவெல்லம், 1/4 நல்ல வெல்லம், ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் சேர்த்தியாச்சு. இப்போ திரும்பியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, அடுப்பை கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக உங்கள் வீட்டில் கேர்ள்ஸ் பேபி இருக்காங்கன்னா கண்டிப்பாக மந்த்துக்கு 1-2 வாட்டினாஸ் பண்ணித்தாங்க. இது முக்கியமாக நம்ம எலும்புக்கு, எலும்பு தேய்மானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ரொம்ப நல்லது, பேக் போனுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைட்லலாம் அந்த ஏசியன் பண்ண டைம்லலாம் அட்லீஸ்ட் அந்த வீக்லி ட்வைஸ் பண்ணி தந்துடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லிக்விட் இதாக இருக்குது சாப்பிட்ற மாதிரி. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் அட்ட நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ்னாஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எலும்புக்கு ரொம்ப பலம் சேர்க்கக்கூடியது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் வெள்ளை உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் என்ஸ்க்ரீனில் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம சூப்பரான கருப்பு உளுந்தங்கஞ்சி அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொதிக்குது லைட்டாக. நல்லா அந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து அந்த ஒரு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர், அந்த பனைமை வெல்லம் ஃப்ளேவர் கொஞ்சம் எப்படியோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குடித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் கப்பில் ஊற்றிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா. பாருங்கள் அப்படியே சூடாக அப்படியே அனல் பறக்க அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.